ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை 14. உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்குழு நீர் வாய் நெகில் தாம்பல்வாய் கூம்பினகான் செங்கர் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதத்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய் விளக்கு உரை. உங்களுடைய வீட்டின் பின்புற தோட்டத்தில் உள்ள சிறு குளத்தில் செங்கழு நீர் பூக்கள் இதழ்கள் விரிந்து மலர்ந்து ஆம்பல் மலர்களில் இதழ்கள் வாய்மூடி கூம்பிவிட்டதை பார். செங்கலை பொடி செய்தது போன்ற காவிநிற உடையையும் வெண்மையான பற்களையும் உடைய தவோயோகிகள் தங்களுடைய திருக்கோவிலுக்கு திருப்பள்ளி எழுச்சிக்கான சங்கநாதம் முழங்குவதற்கு போகின்றார்கள். எங்களை முன்னாலேயே வந்து எழுப்புகின்றேன் என்று வாயாடிய நங்கையே, நாணம் இல்லாதவளே, வாய்ப்பேச்சில் வல்லவளே, சங்கும் சக்கரமும் ஏந்துகின்ற விசாலமான திருக்கைகளை உடையவனை தாமரை மலர் கண்ணனை போற்றிப்பாட எழுந்திராய். எம்பாவை தெய்வமே, உன்னை வணங்குகின்றோம். மாணிக்க வாசகர் அருளிய திருவாதாவூரர் திருவாசகம் திருவெம்பாவை 14. சிதம்பர நடராசராய் வேத பொருளாக விளங்கும் தட்சிணா மூர்த்தியாய் அண்ணாமலை பரஞ்சோதியாய் எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் ஆதியும் அந்தமுமாய் கொன்றை மாலை அணியும் தாயுமான பெருமானது திருப்பாதம் பெருந்துறை பிள்ளையை அவருடன் வந்த மற்றவர்களிடமிருந்து பிரித்து ஆட்கொண்டு அருளிய பெருமை. காதார் குளை ஆட பைம்பூன் கழல் ஆட கோதை குழல் ஆட வண்டின் குளாம் ஆட சீத புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேதப்பொருள் பாடி அப்பொருள் ஆமாம் பாடி சோதித்திரம் பாடி சூழ் கொன்ற தார் பாடி ஆதித்திரம் பாடி அந்த ஆமா பாடி பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வலை தன் பாதம் திறம் பாடி ஆடு ஏலோர் எம்பாவாய். பெய்வலை தாயுமானவர் வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு வேத விழுப்பொருளை தென்னன் வார்கலலே நினைத்து தங்குளவு சோதி தனி உருவம் வந்தர்லி செப்புதற்கு அரிய செலுஞ்சுடர் மூர்த்தி எழில்கோள் சோதி எம் ஈசன் பரம் பரஞ்சோதி பரனே போற்றி ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதி. நன்றி, வணக்கம்.